தன்னோட மூணாவது கணவர் ஒரு டீ டோட்லர் அப்படின்னு சொன்ன வனிதா அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க நடிகை வனிதா விஷுவல் எடிட்டரான பீட்டர் பால் அப்படிங்கிறவரை கடந்த சனிக்கிழமை தன்னோட வீட்டிலேயே கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஏற்கனவே இரண்டு திருமணமான வனிதாவுக்கு இது மூணாவது திருமணம் திருமணத்தப்போ ரெண்டு பேருமே உதட்டோடு உதடு வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் வைரலாச்சு பலருமே வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியா லிப்லாக் முத்தெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியா வனிதாவை கடுமையா விமர்சிச்சாங்க ஆனா அதை எல்லாமே பொருட்படுத்தாத வனிதா ரொமான்ஸ் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி படுக்கைறையில எடுத்த அதே மாதிரியான லிப்லாக் கிஸ் ஃபோட்டோவை மறுபடியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்ததும் நெட்டிசன்கள் கடுமையா வனிதாவை கழுவி ஊத்துனாங்க இந்த நிலையில திருமணமான மறுநாளே வனிதாவினுடைய திருமணம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது அதாவது பீட்டர் பாலினுடைய முதல் மனைவி தன்னை விவாகரத்தை செய்யாம தன்னோட கணவர் வனிதாவை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதா குற்றம் சாட்டினாங்க மேலும் அவரை பொம்பளை பொறுக்கி குடிக்காரன் அப்படிங்கிற மாதிரியா வசைப்பாடுனாங்க இதனால ஆத்திரமடைந்த வனிதா ஆவேசமா தன்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அதுல தன்னோட கணவர் ஒரு டீ டோட்டலர் அப்படின்னும் அவருக்கு குடி சுத்தமாக சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாதிரியாவும் அடித்து பேசினாங்க திருமணத்தப்போ ஓப்பன் பண்ணப்பட்ட ஷாம்பெயின் பாட்டிலை கூட அவர் குடிக்கலை நான் ஆல்கஹாலிக் வைன் தான் குடி குடித்தேன் ஆல்கஹால் இல்லாத வைன் தான் அவர் குடித்தார் அப்படிங்கிற மாதிரியா அதற்கான வீடியோ ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க மேலும் பீட்டர் பால் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னும் அவங்க மக்களை சாடியிருந்தாங்க இந்த நிலையில் நடிகை வனிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்சீன் வீடியோ அப்படிங்கிற ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் வீடியோ இப்போ வெளியாயிருச்சு அப்படின்னும் அதுக்கு கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க வனிதாவினுடைய இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள் பங்கமாக கழுவி ஊற்றியிருந்தாங்க எல்லா வீடியோவுமே ஷேர் ஷேர் பண்றீங்களே முதலிரவு வீடியோவை எப்போ ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருந்தாங்க இந்த நெட்டிசன்கள் இன்னும் சில நெட்டிசன்கள் வனிதாவை திட்டி தீத்திட்டு இருக்கும் போதே அவங்கள புறக்கணிக்கணும் அப்படின்னும் நம்மளோட நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியாவும் விளாசி இருக்கிறாங்க மேலே சில நெட்டிசன்கள் உனக்கு வெக்கமே இல்லையா அடங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரியா கடுமையா வனிதாவை வசைப்பாடிட்டு வராங்க அப்படி என்ன அவசரம் அடுத்தவன் புருஷனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சிருக்கிறியே உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப கேவலமாக வனி சாடிட்டு வராங்க